ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணிக்கு எதிராக போட்டியில் பந்து வீசிய குஜராத்தின் பிரவீன்குமார் ஒரு ஓவரில் 10 பந்துகளை வீசினார். அதில் தொடர்ச்சியாக 4 வைடுகளை வீசினார். 10வது ஐபிஎல் தொடரின் 16வது லீக் போட்டி மும்பை வான்கடி மைதானத்தில் மாலை 4 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. போட்டியில் மும்பை அணியும் குஜராத் அணியும் மோதியது. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 176 ரன்களை குவித்தது. இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த மும்பை அணிக்கு 3வது ஓவரை வீசிய பிரவீன்குமார் தொடர்ந்து 4 வைடுகளை வீசினார். 3வது ஓவரின் முதல் பாலில் 2 ரன்களும் அடுத்த பாலில் 2 ரன்களும் எடுக்கப்பட்டன. அதன் பிறகு 4 வைட் பால்களை வீசினார் பிரவீன்குமார். அதோடு அவர் வீசிய கடைசி பந்தும் வைடானது. அது பவுண்டரிக்கு வெறு சென்றுவிட்டது. தொடர்ந்து வைட் பாலை வீசிய பிரவீன்குமார் குஜராத் அணியின் மற்ற வீரர்களையும் கடுப்பேற்றினார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.